ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இத பத்தி நான் அப்டேட் இதுக்கு முன்னாடி டிடிடி அவங்க பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருந்தாலுமே இன்னையில இருந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு திருமலைக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ண இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணா அடுத்து போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தொடர்ச்சியா நம்மளோட இந்த ஆல் இன் ஒன் டிடிடி அப்டேட் சேனல்ல எல்லாமே திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ள பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஸோ நம்மளோட ஆதரவு நிறைய உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்போம். வாங்க, அது என்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிடிடியோட இஓ ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலையில வந்து சப் ஆஃபீஸஸ் இருக்கு, அதாவது ரூம் புக் பண்றதுக்கு சப் ஆஃபீஸஸ் அப்படின் போது நம்ம அலிப்பிரி வழியா நடந்து போனோம்னா அது முடிகிற இடத்துல ஒரு புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா போனோம்னா மேல மலைக்கு ஏறி போனதுக்கு அப்புறமா எம்பிசி கவுண்டர் இங்கேயும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது இல்லாம நிறைய பேரை நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்க வந்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும், சிஆர் ஆஃபீஸை விட கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும், ரூம் வந்து ஈஸியா கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாமே இந்த எல்லா கவுண்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கவுண்டரையும் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்க்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த நடைமுறையானது இன்னையிலேருந்து வந்திருக்கு. இதை பத்தி இன்னும் முழுமையா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் ஒரு 4:18 ஏர்லி மார்னிங்க்கு வந்து ஒரு நண்பர் நமக்கு ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. டோன்ட் கம் டு ராம்பகிஜா ஃப்ரம் டுடே அப்படின்னு கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த நண்பருக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். டெலிகிராம்ல அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இருக்கனால தான் நம்ம இமேஜை காட்டி இது இன்னையிலேருந்து அப்டேட் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுது இல்லையா. அதுக்காக ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் கவுண்டர் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் ஷிஃப்டட் டு சிஆர்ஓ ஜென்ரல் மெயின் பில்டிங் ஃப்ரம் டுடே ஒன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதை இன்னிலேருந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. சப் ஆஃபீஸஸ்ல இப்ப ரூம் வந்து நமக்கு புக் பண்ண முடியாது, டைரெக்டா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல போய் தான் நம்ம வந்து புக் பண்ணணும். சப் ஆஃபீஸஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா நமக்கு ரூம்ஸ் கிடைச்சது. பட் இப்ப எல்லாம் மெயின் ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா என்ன ஒரு ட்ரபிள் வரும்னா, க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கும், நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க தான், பட் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க ஒரே இடத்துல போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப சீக்கிரமா ரூம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா இந்த க்ரௌடு மேபி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு டெசிஷன் டிடிடி எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் அவங்க யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க. மேபி இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா போகக்கூடிய பக்தர்களுக்கு ஈஸியா ரூம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் நம்ம நம்பலாம். இன்னையில இருந்து, அதாவது 18ஆம் தேதியில இருந்து நீங்க மேல் திருப்பதி போயிட்டு ரூம் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருமலையில டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்க்கு மட்டும் போங்க. சப் ஆஃபீஸஸ்ல எங்கேயுமே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேம் அதே நண்பர் ரூம் புக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நியூ ரூல்ஸ் ஃபார் ஆஃப்லைன் புக்கிங், தே ஆர் அக்செப்டிங் யூபிஐயும் வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரீஃபண்ட் வில் பி கிரெடிட் இன் த நெக்ஸ்ட் 3 டேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட காஷ் அண்ட் டெபாசிட் வந்து 3 டேஸ்க்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஆஃப்லைன்ல புக் பண்றவங்களுக்கு 3 டேஸ்ல வந்துடும் சொல்லியிருக்காங்க. மேபி ஆன்லைனுக்கும் இப்போ சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லாமே ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரீஃபண்ட் வந்து வர்றதும் வந்து மேபி இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். அது இல்லாம இதுல ஒரு போட்டோவும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யுவர் சாய்ஸ் ஆஃப் ரூம் லைக்லி டு கெட் அலாட்டட் ஆஃப்டர் 8 AM. ஸோ எத்தனை மணிக்கு அப்புறமா உங்களுக்கு அலாட் ஆகும் அப்படின்றத இப்போ இந்த புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரூம் வில் பி அலாட்டட் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. ஸோ எங்க அவைலபிள் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகும். அலாட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வில் பி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். எங்க அலாட் ஆயிருக்கோ அது நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ற அந்த நம்பருக்கு வரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அலாட்மெண்ட் ரூம் ஷெல் பி அவைல்ட் வித்தின் 120 மினிட்ஸ். 120 மினிட்ஸ்னா 2 ஹவருக்குள்ள உங்களுக்கு எங்க அலாட் ஆயிருக்கோ அங்கே போய் எடுத்துக்கணும். விச் த அலாட்மெண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல். ஸோ 120 மினிட்ஸ்க்குள்ள போகணும், 121வது மினிட் ஒரு நிமிஷம் லேட் ஆகி போனா கூட ஆட்டோமேட்டிக்கா ரூம் வந்து கேன்சல் ஆயிரும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நான் ட்ரான்ஸ்ஃபரபிள், அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் போய் திரும்பி ரூம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒன்லி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் வில் பி அக்செப்டட். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து யூபிஐயும் இன்னையிலேருந்து அக்செப்ட் பண்றாங்க, இப்போ அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதுதாங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுல வந்திருக்க முக்கியமான சேஞ்சஸ்.
இது ரெண்டுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அந்த நண்பர் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி நீங்களும் தரிசனம் போகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நாளைக்கு போனாலும் இதே சேஞ்சஸ் தான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நீங்க எப்ப போனாலும் இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸ்ல உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேபி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது இன்னைக்கான 300 தர்ஷன் எல்லாம் என்ன மாதிரி டைமிங் இருக்கு அப்படின்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு 4 மணி நேரமும் டைரக்டா போகக்கூடிய தர்ஷனுக்கு 24 hours ஆகுது. ஸோ 18 கம்பார்ட்மெண்ட் வந்து நேற்று ஃபில் ஆயிருக்கு அப்படின்றது தான் டிடிடியோட அப்டேட் ஆகிருக்கு. இன்னைக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயுமே காலையில வந்து இது வந்து இன்னைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான லைன் தான். கூட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது கீழ் திருப்பதியில். டிக்கெட் வாங்குற இந்த சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்க கோவிந்தராஜ சுவாமி ட்ரை பண்ணுங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ட்ரெயினில் வர்றவங்க மட்டும்தான் வருவாங்க, மற்றபடி லோக்கலில் எதுவும் போகிறவங்க மட்டும்தான். இந்த சீனிவாசம்ல நிறைய பேர் வந்து பஸ்ஸில் வரனால வெளியிலே இவ்வளோ க்யூ. ஸோ காலையில் ஒரு நண்பர் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு அங்கே டிஸ்பிளேல என்ன டோக்கன்ஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நான் லைனில் நிற்கிறேன், இதுலேருந்து உள்ளே போகிறதுக்கே எனக்கு வந்து 1 hour மேல ஆயிரும் நினைக்கிறேன், அவைலபிள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால நீங்க வந்து ஒன்னு பூதேவி காம்ப்ளெக்ஸோ இல்ல கோவிந்தராஜ சுவாமி சதுரம் இது ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சீனிவாசத்துல எப்பயுமே கூட்டம் அதிகமா தான் இருக்கும். சீக்கிரம் போயிட்டீங்கன்னா முன்னாடியே போய் லைன்ல இடம் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நேத்து வந்து 300 தரிசனம் போன ஒருத்தவங்களும் நம்மளுக்கு அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிருக்காங்க. 4:55 வந்து கியூல என்டர் ஆயிருக்காங்க. தர்ஷன் முடிச்சுட்டு 8:05 தான் வெளியில வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருமலால இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிளுக்கு நாங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பாத்துடலாம். நாளைக்கு காலையில 19 தேதிக்கான 3, 4, 5, 6 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. இன்னைக்கு 18 தேதிக்கான நைட் ஸ்லாட் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்சுதுங்க. இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3, 4, 5, 6 அதுக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து 10:41 இப்போ டைம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா 10:37 ஆகுது. இந்த டைம்லயே ஒருத்தவங்க வந்து எடுத்து அமைச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து சர்வதரிசனம் இப்ப வாங்குறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரௌடோட போட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. க்ரௌடு வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. மார்னிங் 3-4 AM ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. லேட்டஸ்டா வர்ற எல்லா அப்டேட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாசத்தோட புக்கிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஓப்பன் ஆகும். 20 தேதிக்கு மேல 1 by 1 எல்லா ஓப்பனிங் அப்டேட்டும் கொடுப்பாங்க. திருமலை, திருப்பதி ரெண்டு ரூம்ஸுமே ஓப்பன் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவைப்படுறவங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.